வந்ததனைத்து மணந்திடும் வன்மொழி வாலியவே. வானமலந்ததனைத்து மணந்திடும் வன்மொழி வாலியவே. மாலை வந்தனங்கள். திருக்கோயில் பிரதேசம் என்பது பல கிராமங்களை உள்ளடக்கியதாகும். இக்கிராமத்தில் பற்றிய மகிமையும் மகத்துவத்தையும் பற்றி நான் உங்களுடன் சிறிது கலந்துரையாமல் நினைக்கின்றேன். வாழ்வதற்காகவே இருக்கிறோம், இருப்பதற்காய் வாழவில்லை, வாழ்வதற்காகவே இருக்கிறோம். இடிவிழுந்த மரங்களில் வாழ துடிக்கும் துளிர் போல. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனிதா சஞ்சலம் ஏதும் இல்லை. மெண்டல் ரோமியோ அவர்களிடம் இதோ உங்களுக்கான கேள்வி. உங்கள் ரசிகர்கள் ஏன் உங்களை மெண்டல் ரோமியோ என அழைக்கிறார்கள், அதை பற்றி கூறுங்கள். மிஸ்டர் தேங்காய் சீனிவாசன் அவர்களே, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை. பெண்மணியே
பாட்டு பாட வந்தேண்டா, நிலு வேணாண்டா, டொல்லு போடுண்டா, பட்ட கிளம்பு காட்டா வேண்டாண்டா, இந்த வந்து நீ கட்டா கட்டா, தொட்டி தொட்டி எல்லாமே காணா, பிச்சு வந்தனும் எல்லாரினா. அண்ணாமலை வணக்கம். இது வைகை புயல் வடிவேல் டிவியின் தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் கத்திக்குத்து கந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்கரைப்பற்று சொன் நிறுவனத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பும் திட்டம். அக்கரைப்பற்றி மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் பல பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கும். யுத்தத்தால் நித்தம் இரத்தத்தால் நனைந்திட்டும் நானிலங்கள், யுத்தத்தால் நித்தம் இரத்தத்தால் நனைந்திட்டும் நானிலங்கள், தண்ணீரைத்தானே தாகமாய் கேட்கின்றது, தண்ணீரைத்தானே தாகமாய் கேட்கின்றது, முகாரியை மூச்சாக்கி சோகமே சொந்தமாகி. நான் உங்கள் முன்னிலையில் ஜால் மண்ணின் சிறப்பு பற்றி உரையாற்ற இருக்கின்றேன். ஜால்பானம் என்பது பல்லாண்டு காலமாக தொன்மை நிறைந்த ஒரு நகரமாகும். ஜால்பானம் என்று பொதுவாக குறிப்பிடுகின்ற பொழுது அது ஜால்பான மாவட்டத்தை குறிக்கும். அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், கல்வி மான்கள், சமய பெரியார்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே பல வரலாறுகள் உருவாக்கப்பட்டன.